வணக்கம் நண்பர்களே, கொஷின் பேப்பரை உங்கள் ஃபோனுக்கே அனுப்பும் திட்டத்தின்படி பொதுத்தமிழ் மாடல் டெஸ்ட் ஒன்னின் கேள்வித்தாளை இன்று காலை 6 மணிக்கு நம்ம சேனலோட டெலிகிராம்லேயும் வாட்ஸ்அப் குரூப்ஸ்லேயும் அனுப்பியிருந்தேன். அந்த கொஷின் பேப்பரோட ஆன்சர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஏற்கனவே லைன் பை லைன் வீடியோக்களில் நிறைய விளக்கங்கள், ஒவ்வொரு கேள்விக்கும் கூடுதல் தகவல்கள் சொல்லிகிட்ருக்கிறதுனால இந்த ஆன்சர் கீ வீடியோவில் கொஷினுக்கு ஆன்சர் என்னங்கிறத மட்டும் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. கூடுதல் தகவல்கள் தேவைப்பட்டால் கமெண்ட்டில் கேளுங்க, அடுத்த வீடியோவிலிருந்து பார்த்துக்கலாம். இந்த ஃப்ரீ டெஸ்ட் பற்றி உங்களுக்கு தெரியாதுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற 10 நிமிஷம் வீடியோவை ஒரு தடவை பார்த்துருங்க. அதே போல் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம சேனலோட டெலிகிராம் லிங்க் தரேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒருவேளை அந்த டெலிகிராம் லிங்க் ஒர்க் ஆகலைன்னா டெலிகிராம்குள்ளே போய் ETW அகாடமி அப்படின்னு சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம்னா என்னன்னே தெரியாதவங்க சீக்கிரமாக கற்றுக்கோங்க. இப்போதைக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ஏதாவது ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போது முதல் கேள்விக்கு போகலாம். துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேணும், நீ சோம்பலை கொள்ளும் திறன் பெற்றிட வேணும் என்று பாடியவர் யார்? அவர் மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். நண்பர்களே, இன்றைக்கி நான் காலைல அனுப்பின கொஷின் பேப்பரை சில பேர் பிரிண்ட் போட்டு வச்சுருப்பீங்க. பிரிண்ட் போட்டு வச்சுருந்தீங்கன்னா அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் டெஸ்ட் எல்லோரும் எழுதிட்டிங்களா? ஏன்னா ஆன்லைன் டெஸ்ட் எழுதுகிறவங்க தான், எழுதுகிறவங்களில் யார் டாப்பரோ அந்த லிஸ்ட்டை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் வீடியோவை வெளியிடுவேன். அப்படி இல்லைன்னா டெலிகிராமில் லிஸ்ட்டாக போட்டுருவேன், சரிங்களா? ஓகே, சப்போஸ் நீங்கள் பிரிண்ட் போட்டு வச்சிக்கலன்னா ஒரு பேப்பரில் 1D அப்படின்னு நோட் பண்ணிங்க. அப்புறமா உங்கள் ஃபோனில் கொஷின் பேப்பர் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு எது எது ஆன்சர் அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகே, ரெண்டாவது கேள்வி. அறுவடை திருநாளானது லோரி என்ற பெயரில் எங்கு கொண்டாடப்படுகிறது? பஞ்சாபில் லோரி. அடுத்த கேள்வி பொறுத்துக. காமராசருடைய பிறந்த தினம், காமராசருடைய பிறந்த தினம் கல்வி வளர்ச்சி நாள், டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பிறந்த தினம் ஆசிரியர் தினம், அப்துல் கலாம் அவர்களுடைய பிறந்த தினம் மாணவர் தினம், விவேகானந்தர் பிறந்த தினம் இளைஞர்கள் தினம், ஜவஹர்லால் நேரு குழந்தைகள் தினம், இல்லையா? அப்போ இந்த கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி, 3க்கு ஆப்ஷன் டி. தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று பாடியவர் யார்? அவ்வாறு பாடியவர் பாரதிதாசன், ஆப்ஷன் பி. ஒன்று போலவே ஒழித்து பொருள் வேறுபாட்டோடு உச்சரிப்பில் மட்டும் சிறிதளவு வேறுபாடு உள்ள ஒளிகள் டேஷ் ஆகும், அதுக்கு பேர் மயங்கொலிகள், ஆப்ஷன் சி. 5வது கேள்விக்கு ஆப்ஷன் சி விடை. இதுக்கு தேவையான விளக்கத்தை நம்ம ஏற்கனவே வீடியோவில் கொடுத்துருக்கோம். நண்பர்களே, 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை லைன் பை லைனாக தமிழ் எல்லா பாடங்களையும் நம்ம கவர் பண்ணி கொடுக்குறோம். டிஸ்கிரிப்ஷனில் சில யூஸ்ஃபுல் லிங்க்ஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த கோச்சிங் சென்டருக்கும் போக வேண்டிய அவசியம் இல்லை, வீட்டில் இருந்தபடியே தமிழில் உங்களால் 100க்கு 100 மார்க் வாங்க முடியும். இவற்றுள் மாமல்லபுரத்தில் காண முடியாத இடம் எது? அர்ஜுனன் தபசு பார்க்கலாம், திருக்கடல் மலை பார்க்கலாம், புலிக்குகை பார்க்கலாம், மகேந்திரவர்மனின் முதல் குடைவரை பார்க்க முடியாது, அது மாமண்டூரில் இருக்குது. ஓகே, விளக்கம் நம்ம எதுவும் சொல்ல வேண்டாம், டைரெக்டாக கேள்விக்கான பதிலை மட்டும் பார்ப்போம், அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரமாக முடிக்கலாம். குளம் வெட்டி அணை கட்டி குடிமக்களின் பசியை போக்கும் நாடு எது? அது பாண்டிய நாடு, ஆப்ஷன் டி என்பது 7வது கேள்விக்கு விடை. 8வது கேள்வி. ஆசாரக்கோவை கூறும் நல்லொழுக்கங்கள் எத்தனை? ஆப்ஷன் சி 8. 8 நல்லொழுக்கங்களை ஆசாரக்கோவை கூறுகிறது. சில எழுத்துக்களுக்கு இடையே ஒழிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம் ஆகியவற்றின் ஒற்றுமை உண்டு, இவ்வாறு ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் டேஷ் எழுத்துக்கள் எனப்படும், ஒற்றுமை இருந்தால் அவை இன எழுத்துக்கள் எனப்படும், ஆப்ஷன் பி. 9வது கேள்வி, ஆப்ஷன் பி. அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் எந்த தளத்தில் அரசு கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் உள்ளது? அரசு கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் உள்ள தளம் 7வது தளம், ஆப்ஷன் ஏ, 10க்கு ஏ. 11வது கேள்வி. பள்ளிக்கூடம் செல்லாததற்கு ஆடு மேய்க்கும் சிறுவர்கள் காமராசர் அவர்களிடம் கூறிய காரணம் என்ன? விடை, ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை. 11வது கேள்வி, ஆப்ஷன் பி, ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை. காமராசருக்கு மணிமண்டபம் உள்ள இடம் எது? காமராசருக்கு மணிமண்டபம் உள்ள இடம் ஆப்ஷன் பி, கன்னியாகுமரி, 12, ஆப்ஷன் பி. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாரின் சிறப்பு பெயர் எது? 13வது கேள்வி, ஆப்ஷன் பி, மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். தேசிய அறிவியல் நாள் என்று கொண்டாடப்படுகிறது?
தேசிய அறிவியல் நாள் பிப்ரவரி 28. 14வது கேள்வி, ஆப்ஷன் ஏ சரியான விடை. 15வது கேள்வி, எழுத்துக்களில் இடம்பெறும்போது உயிரெழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வரும். எந்த எழுத்துக்களில் இடம்பெறும்போது உயிரெழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வரும்? விடை ஆப்ஷன் பி, அளபெடை. அளபெடையில் உயிரெழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வரும். 16வது கேள்வி, தவறான கூற்றை கண்டறிக. ஆப்ஷன் டி தப்பு, ஞா வரிசையில் எந்த எழுத்தும் முதலெழுத்தாக வராதுன்னு சொல்லியிருக்காங்க, அது தவறு. இப்போ தவறானது எதுன்னு கேள்வி இல்லையா, இது தவறு. ஞா வரிசையில் ஞா அப்படிங்கிற எழுத்தே முதலெழுத்தாக வரும். எடுத்துக்காட்டு ஞானம் அப்படிங்கிற வார்த்தை, ஞானம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது தமிழில். உலகிலேயே முதன் முதலாக ஒரு ரோபோவிற்கு குடியுரிமை வழங்கியுள்ள நாடு எது? சவுதி அரேபியா. அந்த நாடு எந்த ரோபோவிற்கு குடியுரிமை வழங்கியிருக்கிறது? அந்த ரோபோவின் பெயர். 17வது கேள்வி, ஆப்ஷன் சி என்பது சரியான விடை. நோ குரில், இந்த நோ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன? துன்பம். நோ என்றால் நோய், நோ என்றால் துன்பம். ரோபோ எனும் சொல்லை முதன் முதலாக பயன்படுத்தியவர் யார்? அவர் எந்த நாட்டை சேர்ந்த நாடக ஆசிரியர்? ரோபோ முதன் முதலில் பயன்படுத்தியவர் கார்ல் கபக், அவர் செக் குடியரசை சேர்ந்தவர். 1997 நடைபெற்ற சதுரங்க போட்டியில் உலக சதுரங்க வெற்றியாளர் கேரி காஸ்பரோவ் என்பவருடன் போட்டியிட்ட மீத்திரன் கணினியின் பெயர் என்ன? அந்த கணினியின் பெயர் டீப் ப்ளூ அப்படிங்கிற கணினி. ஆப்ஷன் ஏ, 20க்கு ஆப்ஷன் ஏ. 21வது கேள்வி, ஆங்கிலத்தில் கலாமுக்கு பிடித்த விளக்குகள் பல தந்த ஒளி, லைட்ஸ் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ் என்ற நூலை எழுதியவர் யார்? நூலை எழுதியவர் ஆப்ஷன் ஏ, லிலியன் வாட்சன் அவர்கள். ஆப்ஷன் ஏ, லிலியன் வாட்சன். அறிவியல் ஆத்திசூடி தந்தவர் யார்? அறிவியல் ஆத்திசூடி தந்தவர், 22வது கேள்வி, ஆப்ஷன் பி, நெல்லை சு முத்து. கடல் என்னும் சொல்லிற்கு வேறு பெயர் என்ன? கடல் முன்னீர் என்றும் அழைக்கப்படுகிறது. தொல்காப்பியத்தில் முன்னீர் வழக்கம் அப்படின்னே ஒன்று உண்டு இல்லையா, முன்னீர். சரி, விளக்கம் எதுவும் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். கடல் என்னும் சொல்லிருக்கு இன்னொரு பெயர் பறவை, பறந்து விரிந்து காணப்படுவதால் பறவை. இப்போ இந்த கேள்விக்கான விடை 23வது கேள்விக்கு ஆப்ஷன் சி, ஏஎன் பி என்பது சரியான விடை. கிழவனும் கடலும் என்ற நூல் நோபல் பரிசு பெற்ற ஆண்டு என்ன? 1954. 24வது கேள்வி, ஆப்ஷன் சி சரியான விடை. நோட் பண்ணிக்கோங்க, எல்லார் கையிலையும் கொஷின் பேப்பர் இருக்குங்கிற காரணத்தினால நான் இப்படி ஆன்சர் சொல்கிறேன், ஓகேவா? உலகிலேயே நெடுந்தொலைவு, அதாவது 22,000 கிலோமீட்டர் பயணம் செய்யும் பறவை இனம் எது? அது ஆர்க்டிக் ஆலா. 25வது கேள்வி, ஆப்ஷன் ஏ என்பது சரியான விடை. உலக சிட்டுக்குருவிகள் நாள் என்ன? 26வது கேள்வி, உலக சிட்டுக்குருவிகள் நாள் மார்ச் 20, ஆப்ஷன் டி. பாரதி எனும் பட்டம் யாரால் வழங்கப்பட்டது? எட்டயபுர மன்னரால். 27, ஆப்ஷன் பி சரியான விடை. திங்கள் ஞாயிறு மழை என இயற்கையை வாழ்த்துவதாக தொடங்கும் நூல் எது? அந்த நூல் சிலப்பதிகாரம். 28, ஆப்ஷன் ஏ சரியான விடை. 29வது கேள்வி, வாயிலிருந்து இயல்பாக காற்று வெளிப்படும் போது பிறக்கும் எழுத்துக்கள் என்னென்ன? இயல்பாக காற்று வெளிப்படும் பொழுது பிறக்கும் எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள். 29, ஆப்ஷன் ஏ. 30வது கேள்வி, சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி எந்த நூலில் காணப்படுகிறது? அது நற்றிணையில் காணப்படுகிறது. ஆப்ஷன் பி, 30வது கேள்வி, ஆப்ஷன் பி. கடல் நீர் முகந்த கமஞ்சூழ் எழிலி என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? 31வது கேள்வி, கடல் நீர் முகந்த கமஞ்சூழ் எழிலி, இந்த பாடல் இடம்பெற்ற நூல் கார் 40. ஆப்ஷன் சி. நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் எனும் ஐந்தும் கலந்தது இந்த உலகம் என்ற அறிவியல் உண்மையை குறிப்பிடும் முதல் தமிழ் நூல் எது? இந்த உண்மை நிறைய நூல்கள் இருக்குது, முதல் தமிழ் நூல் எது? தொல்காப்பியம். ஆப்ஷன் ஏ, தொல்காப்பியம். மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் என்றால் அது எதன் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும்? ஆப்ஷன் பி, எண்களின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும். 33வது கேள்வி, ஆப்ஷன் பி. பின்வருவனவற்றுள் எது தமிழின் கவிதை வடிவங்களில் ஒன்றாகும்? கொடுக்கப்பட்டுள்ள ஆப்ஷனில் கவிதை வடிவங்களில்
துளிப்பா என்பது தமிழ் கவிதை வடிவங்களில் ஒன்று. துளிப்பா தமிழன் கண்டாய் என்ற தொடர் அப்பர் தேவாரத்தில் எந்த தாண்டகத்தில் இடம்பெற்றுள்ளது? திருத்தாண்டகம், ஆப்ஷன் ஏ திருத்தாண்டகம். தமிழ் என்ற சொல் முதன் முதலில் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? 36. தமிழ் என்ற சொல் முதன் முதலில் தொல்காப்பியத்திலேயே இடம்பெற்றுள்ளது. ஆகவே 36வது கேள்விக்கு ஆப்ஷன் டி சரியான விடை. 37. யாமறிந்த மொழிகளிலேயே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று வியந்து பாடுபவர் யார்? ஆப்ஷன் ஏ பாரதியார். பின்வருவனவற்றுள் பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் நூல் அல்லாதது எது? கொடுக்கப்பட்டுள்ள ஆப்ஷனில் ஆப்ஷன் ஏ அவருடைய நூல் அல்ல. தமிழ் இன்பம் என்பது ராப்பி சேது அவர்களின் நூல், அவருடைய நூல் அல்ல. கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம் இதெல்லாம் பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் நூல்கள். இதில் எவை மயங்கொழி எழுத்துக்கள் இல்லை? கொடுக்கப்பட்டுள்ள ஆப்ஷனில் த, தா, தி இது மயங்கொழி எழுத்துக்கள் இல்லை. மாமல்லபுரத்தில் உள்ள சிற்பங்களில் சிற்பக்கலையின் உச்சமாக கருதப்படுவது எது? ஆப்ஷன் ஏ அர்ஜுனன் தபசு. போகி திருநாள் குறித்த ஆன்றோரின் மொழியான பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பது டேஷ், அது நன்னூல் நூற்பா. ஆப்ஷன் சி நன்னூல் நூற்பா. ஆசாரக்கோவையின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன் சி பெருவாயின் முள்ளியார். ஆசாரக்கோவையின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை கருத்தில் கொண்டு பொருத்துக. முதல் தளம், முதல் தளத்தில் சொந்த நூல் படிப்பகம் இருக்கு. அதாவது இதில் முதல் தளம்னு குறிப்பிடப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரெய்லி நூல்கள் வந்து சார் தரைத்தளத்தில் இருக்குன்னு நீங்கள் சொல்லலாம். இது தரைத்தளம்தான். ஆனால் முதல் தளம்னு அங்கே சொல்லப்படுறது எதுனா தரைத்தளம் தான் சொல்லப்படுது. அப்படி நீங்கள் இதை எடுத்துக்கணும் இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும், புரியுதா? இரண்டாவது தளத்தில் என்ன இருக்குன்னா தமிழ் நூல்கள் இருக்குது. மூன்றாவது தளத்தில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மூன்றாவது தளத்தில் கணினி அறிவியல், தத்துவம், அரசியல் நூல்கள் உள்ளன. நான்காவது தளத்தில் பொருளியல், சட்டம், வணிகவியல், கல்வி ஆகியவை உள்ளன. இதில் ஒரே ஒரு சின்ன கான்ஃப்ளிக்ட், இந்த பிரெய்லி நூல்கள் இது தரைத்தளத்தில் உள்ளன. தரைத்தளம் புத்தகத்திலேயே ஒரே ஒரு இடத்துல இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. ஓகே, விட்டுருங்க அதை. இந்த கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி. 44வது கேள்வி, நடுவண் அரசு காமராசருக்கு பாரத ரத்னா விருது வழங்கிய ஆண்டு என்ன? 1976. ஆப்ஷன் பி என்பது சரியான விடை. அண்ணா நூற்றாண்டு நூலகம் தரைத்தளம் உட்பட எத்தனை அடுக்குகளை கொண்டது? தரைத்தளம் உட்பட 8 அடுக்குகளை கொண்டது. ஆப்ஷன் பி. காமராசரின் சிறப்பு பெயர்களுள் பொருந்தாதது எது? ஆப்ஷன் பி பச்சை காந்தி பொருந்தாதது. அவர் கருப்பு காந்தி, படிக்காத மேதை, ஏழை பங்காளர், விருதுப்பட்டி வீரர், அரசை உருவாக்குபவர், இந்த மாதிரி பல பெயர்கள் இருக்குது. கல்வி கண் திறந்தவர், இந்த மாதிரி பல பெயர்கள் இருக்குது. பச்சை காந்தி வந்து ஜேசி குமரப்பா. ஜேசி குமரப்பாவை பச்சை காந்தி என்று அழைத்தவர் யார்? ராமச்சந்திர குகா. ராமச்சந்திர, சரி விடுங்க, கூடுதல் தகவல் வேண்டாம். 47வது கேள்வி, மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் எனும் பாடல் இடம்பெற்ற நூல் எது? இந்த பாடல் இடம்பெற்ற நூல் மூதுரை. எத்தனை மைல் தூரத்திற்கு ஒரு நடுநிலைப்பள்ளி என்பது காமராசரின் திட்டம்? 3 மைல்களுக்கு ஒரு நடுநிலைப்பள்ளி. ஆப்ஷன் டி என்பது இந்த கேள்விக்கான சரியான விடை. ஏ வரிசையில் சொல்லின் முதலில் வராத எழுத்து எது? ஏ ஆப்ஷன் டி. ஏ என்பது சொல்லின் முதலில் வராது. யா வரிசையில் சொல்லின் முதலில் 6 எழுத்துக்கள் வரும். என்னென்ன வரும்? ய, யா, யு, யூ, யோ, அப்புறம் யவ். யவ் அட என்னடாது பாருங்கள், தப்பாக எழுதுகிறேன். யவ் அப்படின்னு இந்த 6 எழுத்துக்கள் வரும். ரோபோ என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? ஆப்ஷன் பி அடிமை. ஔடதம் என்ற சொல்லின் பொருள் என்ன? ஔடதம் என்றால் மருந்து என்று பொருள். ஆயுத எழுத்தானது சொல்லின் இடையே மட்டும் வரும்.
ஆயுத எழுத்துக்கு முன் எந்த எழுத்து மட்டுமே வரும்? ஆப்ஷன் ஏ, குறில் எழுத்து மட்டும்தான் ஆயுத எழுத்துக்கு முன் வரும். கிழவனும் கடலும் என்ற ஆங்கில புதினத்தின் ஆசிரியர் யார்? எர்னெஸ்ட் ஹம்மிங்வே, ஆப்ஷன் பி. 54வது கேள்வி, பாரதி பராசக்தியிடம் வேண்டியதை பொறுத்துக. விடை ஆப்ஷன் ஏ, முத்துச்சுடர் போல நில ஒளி வேண்டும், தூய நிறத்தில் மாடங்கள் வேண்டும், சித்தம் மகிழ்ந்திட தென்றல் வேண்டும் அப்படின்னு அவர் கேட்டார். வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? ஆப்ஷன் ஏ, 10/10. கடல் நீரானது ஆவியாகி மேகமாகி பின்னர் மேகம் குளிர்ந்து மழையாய் பொழியும் என்ற அறிவியல் செய்தி பின்வரும் எந்த நூலில் இடம்பெறவில்லை? திருக்குறளில் இடம்பெற்றுள்ளது, கார்நாற்பதில் இடம்பெற்றுள்ளது, திருப்பாவையில் இடம்பெற்றுள்ளது, முல்லைப்பாட்டில் இந்த செய்தி இடம்பெற்றுள்ளது, பரிபாடலில் இந்த செய்தி இடம்பெற்றுள்ளது. இடம்பெறாதது 10/10 மற்றும் மலைபடுகடாம். இந்த கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ, 10/10 மற்றும் மலைபடுகடாம். புலனம் என்ற தமிழ் சொல் எதை குறிக்கிறது? வாட்ஸ்அப் என்பதுதான் புலனம். துரை மாணிக்கம் என்ற இயற்பெயர் கொண்டவர் யார்? பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் துரை மாணிக்கம், ஆப்ஷன் சி. தமிழ்நாடு என்ற சொல் முதன் முதலில் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? தமிழ்நாடு சிலப்பதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளது. அடுத்த கேள்வி ஒரு பொறுத்துக. இயல் தமிழ், இயல் தமிழ், இந்த கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ, இயல் தமிழ் எண்ணத்தை வெளிப்படுத்துவது, இசைத்தமிழ் உள்ளத்தை மகிழ்விப்பது, நாடகத்தமிழ் உணர்வில் கலந்து வாழ்வின் நிறை குறைகளை சுட்டிக்காட்டுவது. ஆயுத எழுத்தை ஒழிக்க ஆகும் கால அளவு எவ்வளவு? விடை ஆப்ஷன் ஏ, அரை மாத்திரை. தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் எந்த எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன? பெரும்பாலும் வளஞ்சுழி எழுத்துக்கள், பெரும்பாலும் வளஞ்சுழி எழுத்துக்கள், ரைட். இப்போ இடஞ்சுழி எழுத்துக்கு என்ன எடுத்துக்காட்டு? ட. ட எழுதும் பொழுது இப்படி ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் எழுதுகிறோம் இல்லையா, ட. ஓகே, அப்புறம் ய, அதுவும் இடஞ்சுழி எழுத்தில் தான் எழுதுகிறோம். இந்த மாதிரி நிறைய இருக்குது. சரி விடுங்க, நம்ம இந்த மாதிரி கூடுதல் விளக்கம் சொன்னால் யாரும் வீடியோ பார்க்க மாட்டீங்க, அதனால் நம்ம டைரெக்டாக கேள்விக்கு போயிடலாம். 63வது கேள்வி, திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் என்ற திருவள்ளுவமாலை பாடலை இயற்றியவர் யார்? இந்த பாடல் திருவள்ளுவமாலை பாடல், இதை இயற்றியவர் யார்? விடை ஆப்ஷன் டி, கபிலர். திரவப் பொருட்களை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது என்ற அறிவியல் கருத்தை வெளிப்படுத்தும் பாடலான ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாழி முகவாது நாள் நாழி என்ற பாடலை இயற்றியவர் யார்? ஆப்ஷன் டி, ஔவையார். விடை ஆப்ஷன் டி. தன் வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு சலீம் அலி அவர்கள் சூட்டிய பெயர் என்ன? விடை சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி. கலாமின் வாழ்க்கைக்கு வலு சேர்த்த குரல் எது? 66வது கேள்வி. விடை ஆப்ஷன் ஏ, அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளழிக்கல் ஆகாரன், ஆப்ஷன் ஏ. டீப் ப்ளூ எனும் மீத்திரன் கணினியை உருவாக்கிய நிறுவனம் எது? ஐபிஎம், ஆப்ஷன் பி, ஐபிஎம். ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, ஏன் படித்தோம் என்பதை மறந்துவிடாதே என்று பாடியவர் யார்? அவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார், ஆப்ஷன் டி. ஆண்டுதோறும் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுவது எந்த நாள்? ஆப்ஷன் ஏ, காமராஜருடைய பிறந்த தினம் ஜூலை 15. அறிவித்தவர் கலைஞர் மு. கருணாநிதி. 70வது கேள்வி, அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் எந்த தளத்தில் பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கான பிரெய்லி நூல்கள் உள்ளன? இந்த கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி, தரைத்தளம். தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்பக்கலைக்கூடம் எது? விடை ஆப்ஷன் டி, மாமல்லபுரம். பெருஞ்சித்திரனார் நடத்திய இதழ் அல்லாதது எது? தேன்மொழி அவருடைய இதழ், தமிழ்நிலம் அவருடைய இதழ், தமிழ்ச்சிட்டு அவருடைய இதழ், கனிச்சாறு அவருடைய இதழ் அல்ல. கனிச்சாறு பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்கள் எழுதிய நூல், இது அவருடைய நூல், இதழ் அல்ல. தமிழன் கிளவியும் அதனோரற்றே என்ற தொடர் இடம்பெறும் நூல் எது? தமிழன் கிளவியும் அதனோரற்றே. விடை தொல்காப்பியம்.
வேளாண்மை என்ற சொல் இடம்பெற்ற நூல்கள் எவை? வேளாண்மை கலித்தொகை மற்றும் திருக்குறளில் இடம்பெற்றுள்ளது. பாரதி இயற்றிய நூல் அல்லாதது எது? அல்லாதது இருண்ட வீடு. இருண்ட வீடை எழுதியவர் பாரதிதாசன். இந்தியாவின் பறவை மனிதர் யார்? சலீம் அலி அவர்கள். ஆப்ஷன் சி என்பது இந்த கேள்விக்கான விடை. ஆயுத எழுத்தின் சிறப்பு என்ன? ஆயுத எழுத்தின் சிறப்பு அது தனித்து மட்டுமே எங்கும்னு இல்லை, தனித்து எங்குங்கிறது கிடையாது, தனித்து இயங்காது. ஆப்ஷன் சி, தனித்து இயங்காது. தன்னை பெருமகிழ்ச்சியில் ஆழ்த்திய தனது சாதனையாக அப்துல் கலாம் குறிப்பிடுவது எதை? போலியோ பாதித்தவர்களுக்கான செயற்கை காலை அவர் தலைமையில் உருவாக்கி அதை அவர்கள் அணியும் பொழுது அவர்கள் வெளிப்படுத்திய சந்தோஷம்தான் இவருக்கு அதிக சந்தோஷத்தை கொடுத்ததுன்னு அவர் சொல்கிறார். வானை அளப்போம், கடல் மீனை அளப்போம், சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம், சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம் என்று பாடியவர் யார்? இவ்வாறு பாடியவர் ஆப்ஷன் சி பாரதியார். யாருடன் சேரக்கூடாது என்று பட்டுக்கோட்டையார் பாடுகிறார்? தன்மானம் இல்லாத கோழைகளுடன் சேரக்கூடாது என்று பட்டுக்கோட்டையார் பாடுகிறார். ஆப்ஷன் டி. காமராசர் எங்கு உள்ள தரைப்பாலத்தை காரணம் காட்டி 3 மைல் தூரத்திற்கு ஒரு பள்ளி என்ற விதியை தளர்த்த ஏற்பாடு செய்வதாக கூறினார்? விடை பரமக்குடி. ஆப்ஷன் டி. தமிழ் எழுத்துக்களில் எந்த எழுத்துக்கு மட்டும் இன எழுத்துக்கள் இல்லை? ஆயுத எழுத்துக்கு மட்டும் இன எழுத்து இல்லை. நூலக விதிகளை உருவாக்கியவர் மற்றும் இந்திய நூலக அறிவியலின் தந்தை எனப்படுபவர் யார்? இரா அரங்கநாதன், சீர்காழியை சேர்ந்தவர். இரா அரங்கநாதன். கல்வி கண் திறந்த காமராசர் என்று மனதார பாராட்டியவர் யார்? பாராட்டியவர் தந்தை பெரியார். ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அகுதுடையார் நாற்றிசையும் செல்லாத நாடு இல்லை எனும் பாடல் இடம்பெற்ற நூல் எது? பழமொழி 400. ஆப்ஷன் ஏ. பொருந்தாத தொடர் எது? ஆப்ஷன் டி சகரத்தை எடுத்து வரும் ஞகரம் ஞஞ்சகரம்னு சொல்லியிருக்கேன், அது தவறு. புதுமைகளின் வெற்றியாளர் எனும் பட்டத்தை சோஃபியா என்ற ரோபோவிற்கு வழங்கிய அமைப்பு எது? ஐநா சபை. 88வது கேள்வி. பள்ளிகளில் ஏற்றத்தாழ்வின்றி குழந்தைகள் கல்வி கற்க பின்வரும் எந்த திட்டத்தை காமராசர் அறிமுகப்படுத்தினார்? சீருடை திட்டம். ஆப்ஷன் ஏ சீருடை திட்டம். மற்போரில் சிறந்து விளங்கியதால் மாமல்லன் எனும் பெயர் கொண்ட பல்லவ அரசன் யார்? முதலாம் நரசிம்மவர்மன். ஆப்ஷன் சி. தமிழன் என்ற சொல் முதன் முதலில் யார் இயற்றிய தேவாரத்தில் இடம்பெற்றுள்ளது? அவர் அப்பர் தேவாரம். அப்பர் தேவாரம். 1500 ஆண்டுகளுக்கு முன்பே பறவை வலசை போதலை பற்றி தென்திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின் என்று பாடியவர் யார்? சத்தி முத்தப்புலவர். ஆப்ஷன் ஏ. பின்வருவனவற்றுள் ஆயுத எழுத்திற்கு வழங்கப்படாத பெயர் எது? கொடுக்கப்பட்டுள்ள ஆப்ஷனில் முக்கோணப்புள்ளி என்பது அதன் பெயர் அல்ல. முப்புள்ளி முப்பார்புள்ளி தன்னிலை அகேனம் என்றெல்லாம் ஆயுத எழுத்து வழங்கப்படுகிறது. திருவள்ளுவர் தினம் என்று கொண்டாடப்படுகிறது? திருவள்ளுவர் ஆண்டு தை 1 துவங்குது, திருவள்ளுவர் தினம் தை 2 நாள் கொண்டாடப்படுகிறது. இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின் என்ற சிலப்பதிகார பாடல் எந்த காண்டத்தில் இடம்பெற்றுள்ளது? வஞ்சிக்காண்ட பாடல் இது. விடை என்ன? வஞ்சிக்காண்டம். ஆப்ஷன் பி. பாவலரேறு பெருஞ்சித்திரனார் எழுதிய கணிசாறு எத்தனை தொகுதிகளாக வெளிவந்தது? 8 தொகுதிகளாக வெளிவந்தது. இது ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்வி. இது மாதிரி நிறைய ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்வி உள்ள இருக்கு. காலத்திற்கேற்ற அறிவுரைகளை கூறும் புதிய ஆத்திச்சூடியை தந்தவர் யார்? புதிய ஆத்திச்சூடி பாரதியார். இந்தியாவிற்கு அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசை பெற்றுத்தந்தவர் யார்? அவர் சர் சி வி ராமன். கப்பல் பறவை என்று கப்பல் பறவை எவ்வாறு அழைக்கப்படுவது இல்லை? கருப்பு முத்து என்று அழைக்கப்படுவதில்லை. கப்பல் கூழைக்கடா என்று அழைக்கப்படுகிறது.
கடற்கொள்ளை பறவை என்று அழைக்கப்படுகிறது. தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்றச் செய்ய முடியும் என்ற கருத்து பின்வரும் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? திருவள்ளுவ மாலை. கனிச்சாறு என்ற நூலின் ஆசிரியர் யார்? கனிச்சாறு பாவலரேறு பெருஞ்சித்திரனார். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக 100 கேள்விகளுக்கான விடைகள் என்னென்னு பார்த்துட்டீங்க. உங்களோட ஸ்கோர் என்ன அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எனக்கு தெரிய வந்துடும். இந்த வீடியோ முடிஞ்சு கொஞ்சம் நேரத்திலேயே நான் அந்த லிஸ்ட்டை, யாரெல்லாம் டாப்பர் அப்படிங்கிற லிஸ்ட்டை உங்களுக்கு டெலிகிராம்லேயும் வாட்ஸ்அப்லேயும் போட்டுடுறேன். உங்களோட ஸ்கோர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்கிறீங்க. ஸோ அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், கொஞ்சம் பெருமை பீத்தலாகவும் இருக்கும் உங்களுக்கு. மன்னிக்கணும், அந்த வார்த்தைக்கு நீங்கள் கொஞ்சம் பெருமை அடைந்து கொள்ளலாம். நான் வந்து 100க்கு 100 மார்க் வாங்கிட்டேன், 100க்கு 90 மார்க் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போடலாம். அப்படி நீங்கள் கமெண்ட் பண்ணும்பொழுது எப்படி படிச்சிங்க அப்படின்னு வந்து உங்கள்கிட்ட கேட்பாங்க. நீங்கள் கன்வர்ஸ் பண்ணுங்கள், நீங்கள் பேசுங்கள், எப்படிலாம் படிக்கலாம் அப்படிங்கிற உங்கள் ஐடியாவை மற்ற நண்பர்கள்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் அந்த மாதிரி உங்களோட மார்க்கை போடும்பொழுது மற்றவங்களுக்கு அது உந்து சக்தியாக இருக்கும், சரிங்களா? ஸோ ஊக்குவித்தால் ஊக்கு விற்பவனும் நாளை தேக்கு விற்பான் அப்படின்னு கவிஞர் வாலி சொல்லியிருக்காரு இல்லையா. அப்போது உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்களும் ஊக்குவியுங்கள், என்னால் முடிந்த அளவுக்கு நானும் ஊக்குவிக்கிறேன், எல்லோரும் ஜெயிப்போம். 15,000 போஸ்டிங்கு கால்ஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா 14,000 பேர் அப்ளை பண்ணுறாங்க. அதில் உண்மையாக நிஜமாக ராப்பகலாக படிச்சுட்டு எக்ஸாம் எழுதுறது எத்தனை பேர் இருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதில் ஒரு 15% இருப்பாங்களா? அந்த 15% நீங்கள் போட்டி போட்டு மேலே வரப்போகிறீங்க. ஓகே, இதுக்கு மேலே பேசுனா வேண்டாம், பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். அடுத்த தேர்வு என்றைக்கு நடக்க போகுது அப்படின்னா 24 அன்று காலை 6 மணிக்கு 6ஆம் வகுப்பு தமிழ் இயல் 6 முதல் இயல் 9 வரை. அது மட்டும் இல்லை, எந்த 6ஆம் வகுப்பு புத்தகத்தில் எங்கெங்கெல்லாம் திருக்குறள் இருக்கோ அந்த திருக்குறளும் சேர்த்து 100 கேள்விகள் அடங்கிய தேர்வு நடைபெறும். 24ஆம் தேதி காலை 6 மணிக்கு கொஷின் பேப்பர் வாட்ஸ்அப்லேயும் டெலிகிராம்லேயும் வந்துடும். 7:30 நான் உங்களுக்கு ஆன்சர் கீ வெளியிட்டுருவேன், புரியுதுங்களா? நீங்கள் அனைவரும், உண்மையாக உழைக்கும் அனைவரும் போட்டித் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்களை பெற்று நல்ல போஸ்டிங் கிடைச்சி வாழ்க்கையில் செட்டில் ஆகணும் அப்படின்னு இடிடபிள்யூ அகாடமி உங்களை வாழ்த்துகிறது மனப்பூர்வமாக. அது மட்டும் இல்லை, நீங்கள் அந்த லட்சியத்தை அடைவதற்கு உங்களுக்கு என்றும் துணை நிற்கும். நன்றி, வணக்கம்.